உலகம் பூராக தற்சமயம் பேசப்படும் ஒரு பொருளாக காணப்படுவது கொரோனா வைரஸின் எதிரொலி. கொரோனா வைரஸின் எதிரொலி 5 கண்டங்களைச் சேர்ந்த 50 நாடுகள் கொரோனா வைரஸினால் பாதிப்படைந்திருக்கின்றனர். சீனாவின் வூகான் நகரில் தோன்றிய கொரோனா வைரஸ் இப்போது 50 நாடுகளை தாண்டியிருக்கின்றது. இது உலகளாவிய தொற்று நோயாக மாறியிருக்கின்றது. பலரையும் பலி கொண்டுள்ள இந்த கொரோனா வைரஸை உலக சுகாதார அமைப்பு ஒரு தொற்று நோயாக அறிவிக்கப் போவதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸினால் இதுவரை 2900 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கொரோனாவின் அழிவை கட்டுப்படுத்த உலக நாடுகள் போராடி வருகின்றன. கடந்த ஆண்டு டிசம்பரில் சீனாவின் வூகான் நகரிலிருந்து வைரஸ் பரவ தொடங்கியது. இது தற்போது உலகளாவிய ரீதியில் மொத்தம் 83,342 பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் கடந்த சில வாரங்களாக குறைந்து வருகின்றன. சீனாவுக்கு பிறகு கொரோனா வைரஸ் தாக்கம் தென்கொரியாவில் அதிகளவில் உள்ளதாக தென்கொரியாவில் 2022 பேருக்கு உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனா பாதிப்பு உள்ளன. 13 பேர் இதுவரை வைரஸினால் உயிரிழந்திருக்கின்றனர் வடகொரியாவில். கடந்த வாரத்தில் மட்டும் 20 நாடுகளில் புதிதாக கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக ஈரான் மற்றும் இத்தாலி கொரோனா வைரஸ் மிரட்டி வருகின்றது என்றே கூறலாம். ஏனெனில் இத்தாலியில் கொரோனா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் 655 பேர் இருப்பதாகவும், அதை தவிர 18 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். ஈரானில் 245 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களில் 30 பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. இத்தாலியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழரும் உயிரிழந்திருக்கின்றார். ஈரானில் உள்ள அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரான் பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை ஆணையத்தின் தலைவர் சோனோருக்கும் கொரோனா வைரஸ் அறிகுறி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஈரான் நாட்டின் பிரதி ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த கொரோனா தொற்று உள்ளாக்கியிருக்கின்றார். இப்போது உலகில் 50 நாடுகள் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டுள்ளன. சிங்கப்பூரில் 93, தாய்லாந்தில் 40, தைவான் 32, பஹ்ரன் 26, குவைத், ஆஸ்திரேலியா மற்றும் மலேசியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, பிரேசில், எகிப்து, ஜோர்ஜியா உட்பட 50 நாடுகளைச் சேர்ந்த 83,342 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் இந்த வைரஸின் தாக்கம் மிக குறைவு. ஆனால் கொரோனாவின் பாதிப்பு அதிகரித்து வரும் நாடுகளில் இந்திய சமூகத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் வாழ்கின்றனர். இதன் மூலம் இந்திய அரசாங்கத்தின் பதற்றமும் அதிகரித்துள்ளது.